கோவை ராமநாதபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் இருந்து அருவி போல் கொட்டும் மழைநீர் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதிய பாலத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்துகளால் இந்த பாலத்தில் வேக தடைகள் மற்றும் சிக்னல் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை பெய்த மழையில் புதிய பாலத்தில் இருந்து மழைநீர் அருவி போல் கொட்டியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இருபதாயிரம் லஞ்சம் பெற்ற மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உதவி இயக்குநருக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. திருவள்ளூரில் மருந்து விநியோக நிறுவன உரிமையாளரின் பெயரை மாற்ற மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உதவி இயக்குநராக இருந்த விஜயராகவன் என்பவர் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து விஜயராகவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உறுதி செய்தது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கோயிலுக்குள் வலம் வந்த கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. பெருமாள்குளம் கிராமத்தில் உள்ள இசக்கியம்மன் கோவில் அருகே கரடி ஒன்று உலா வந்தது. அதனை கண்ட மக்கள் பீதியடைந்து கரடியை பிடித்துச் செல்ல வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற திருக்கொடுங்குன்றநாதர் கோயில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர், முருகர், பிரியாவிடை உடனாகிய திருக்கொடுங்குன்றநாதர், குயிலமத நாயகி அம்மன் ஆகியோர் தனித்தனியாய் எழுந்தருளி தேர்களை திரளான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது மாங்கனி, வாழைப்பழம் உள்ளிட்டவற்றை பக்தர்கள் சோரை விட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்பு தேர்வில் 1க்கும் மேற்பட்ட பாடங்களில் தோல்வியடைந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களுக்கு 3 வாரங்களில் துணைத் தேர்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதாலும் கேந்திரிய வித்யாலயாவில் 11ஆம் வகுப்பில் 1க்கும் மேற்பட்ட பாடங்களில் தோல்வியடைந்தவர்களுக்கு 3 வாரங்களில் துணைத் தேர்வு நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.